வணக்கம். திடீரென மேடையில் குட்டி ஸ்டோரி சொல்லி பாஜக மற்றும் அதிமுகவை ஒரே நேரத்தில் அட்டாக் செய்த முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன அந்த குட்டி ஸ்டோரி என்ன என்பது பற்றிய முழுவதும் இப்ப நம்ம பார்க்கலாம். சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் சேலம் கமலாபுரம் விமான நிலையத்திற்கு வந்தார். அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் புத்தகம் கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து சேலம் ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று மாலை 6 மணியளவில் சேலம் ஐந்து ரோடு பகுதியில் உள்ள ஒரு திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சேலம் மத்திய மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கட்சியினருக்கு பல்வேறு ஆலோசனைகளை கூறினார். மேலும் அதிமுக மற்றும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து பேசினார் முதலமைச்சர் ஸ்டாலின். குறிப்பாக நேற்றைய தினம் அதிமுக மற்றும் பாஜக விமர்சித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன ஒரு குட்டி கதை தற்போது இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. ஒரு குட்டி கதையிலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதிமுக மற்றும் பாஜகவை ஒரு சேர கலாய்த்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. என்ன கதைன்னா, ஒரு ஆற்றுல திடீர்னு வெள்ளம் பெருக்கெடுத்து வந்துச்சு. அப்போது பல பொருள்கள்லாம் அந்த ஆற்றுல அடிச்சுக்கிட்டு போகுது. கரையில நின்றுட்டு இருந்த பொதுமக்கள் அந்த பொருள்கள்ல நமக்கு ஏதாவது அகப்படாதான்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கருப்பா பெருசா ஒண்ணு புரண்டு வந்துகிட்டு இருக்கு. அதை எடுப்பதற்கு பலரும் போட்டி, ஒரு ஆள் அதை கைப்பற்றி கரடியும் போன்றதுதான் அதிமுகவும் பாஜகவும். இதுதான் கதை. பாஜக தலைவர் அமித்ஷா அவர்கள் நேற்றைய தினம் தமிழ்நாடு வந்த நிலையில் அதே நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சேலத்தில் பாஜக குறித்து கடுமையாக விமர்சித்து பேசியிருப்பது பாஜகவினிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய தினம் சேலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொன்ன இந்த குட்டி ஸ்டோரி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.